Hi friends, welcome to our channel Kerla Tamizhan. நாம இன்னைக்கு இப்ப எங்க இருக்கோம் அப்படினா சங்கமுகம் துர்கா தேவி அம்மன் கோவில்ல. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல இருந்து ஏர்போர்ட் போற ரூட்ல இந்த கோயில் இருக்கு. நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா என்னோட மகனுக்கு 6 மாசம் ஆயிருச்சு. நம்ம கோவில்ல சோறு குடுக்குறதாவும் துலாபாரம் எடுக்குறதாவும் வேண்டி இருந்தோம். அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இந்த கோவிலோட தனி சிறப்பு என்னென்னா பகவான் பரசுராமர் பூஜை பண்ணி தொழுது கும்பிட்டு வந்த 108 துர்காம்மன் கோவிலில் இதுவும் ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்கரையில் தான் பத்மநாபசாமிக்கு வருஷத்துக்கு 2 இடம் ஆராட்டு நடத்துகிறாங்க. இந்த ஆராட்டு நடத்துறதுக்கு முன்னாடி திருவிதாங்கூர் ராஜ குடும்பம் வந்து 17 கால் பணமும் பட்டும் தட்சணையாக கொடுத்துட்டு தான் ஆராட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கோவிலில் இருக்க அம்மனோட சிலையோட கண்ணை திறக்கிறதுக்காக சங்கம் எடுத்து முழக்கம் இட்டிருக்காங்க. அந்த முழக்கம் சத்தம் கேட்டு அம்மன் கண் திறந்ததாக சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு சங்கமோன்னு பேர் வந்திருக்கு. இந்த அர்ச்சனை கவுண்டரில் நம்ம துலாபாரத்துக்கும் சோரூனுக்கும் டோக்கன் எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் கொடிமரம் பக்கத்தில் விளக்கு வச்சு இலை வச்சு அதில் கொஞ்சம் சோறு, கொஞ்சம் சக்கரை பொங்கல், உப்பு, புளி, வற்றல் மிளகு இது மூணையுமே விரைய வச்சுருப்பாங்க. கோயிலிருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை குழந்தைக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க சொல்லிட்டு அதுக்கடுத்து சோறு, அந்த புளி, மிளகு, உப்பு மூணு விரைய வச்சுருக்கத மிக்ஸ் பண்ணி 3 தடவை கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சக்கரை பொங்கல் எடுத்து தாய்மாமா ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க பெரியவங்க, தாத்தா, பாட்டி எல்லாருமே வரிசையாக ஒரு ஒருத்தராக கொடுப்பாங்க. அதுக்கடுத்து நீங்களே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. மதி அதுன்ற கூட நடுவு புளி மிளகு மிளகு சிறிதாயிட்டு புளி சிறிதாயிட்டு உப்பு சிறிதாயிட்டு பாயசம் பெரியவங்க எல்லாருமே சக்கரை பொங்கல் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எண்ணெய் அப்படியே கொடுக்க சொன்னாங்க. நானும் சக்கரை பொங்கல் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து துலாபாரத்துக்கு ரெடி பண்ண சொன்னாங்க. நம்ம பழம் வச்சு தான் துலாபாரம் எடுக்கிறதா வேண்டி இருந்தோம். அதனால் ஒரு சைடில் பழமும் ஒரு சைடில் குழந்தையும் வச்சுட்டு 3 முறை மேலேயும் கீழேயும் நிறுத்து பார்த்தாங்க. நிறுத்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் துலாபாரம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வீட்டில் போய் நம்ம குழந்தைக்கு எந்த ஃபுட்னாலும் கொடுத்துக்கலாம். துலாபாரம் முடிஞ்சதும் கோயிலை சுற்றி 3 தடவை சுற்றி வந்து சாமி கும்பிட சொன்னாங்க. நம்ம கோயிலை சுற்றி 3 தடவை வந்து சாமி கும்பிட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு கேமரா கொண்டு போகிறதுக்கு அலவுடு இல்லை. அதனால் நம்ம கேமரா கோயிலுக்குள்ளே கொண்டு போனது எடுக்கலை. வெளியே நம்ம சுற்றி கும்பிட்றது மட்டும் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். அது முடிச்சுட்டு கோயிலுக்கு வெளியில் குளம் இருக்கிறதா சொன்னாங்க. சரி, குளத்தை போய் பார்க்குறதுக்காக குளத்துக்கு போனோம். குளத்தில் கலர் கலராக மீனும் ஆமன்லாம் இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. அது பார்த்து முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் போய் குழந்தைக்கு சத்யா சாப்பாடு எடுக்க போகிறோம். குழந்தைக்கு அறுசுவையும் காட்டுறதுக்காக வீட்டில் சத்யா ரெடி பண்ணி வச்சுருந்தோம். என்னென்ன ஐட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், அல்வா, மைசூர் பாக்கு, கிச்சடி, பச்சடி, பீட்ரூட் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், அவியல், வெண்டைக்காய் பச்சடி, அதுபோக அடபாயசம், சோறு, பருப்பு, பப்படம், கப்பப்பழம். இதே மாதிரியான வீடியோஸ் அடுத்தடுத்து கண்டினியூ உங்களுக்கு பார்க்கணும்னா கேரளா தமிழன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற பாதிக்கும் மேலே வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அரிச்சு.